ஹை ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி பத்து கொஸ்டின் நம்ம மனுஷன் ஃபைவ் யூடியூப் சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நான் இதிலேருந்து அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் நான் டெய்லி போடுவேன் பத்து மணிக்கு பத்துலேருந்து பத்தரைக்குள்ளே வந்துடும் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்னைக்குள்ளே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா முறையான நெல் சாகுபடி முறையை வந்து உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் யார் அப்படின்னா சீனர்கள் தான் என்ன செய்வாங்களாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முறையான நெல் சாகுபடி முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அதாவது இந்த மாதத்தில் பயிரிடணும் இந்த மாதத்தில் அறுவடை செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்படி தான் இது பண்ணணும் அப்படின்னு எல்லா இதையும் அறிமுகப்படுத்தியவர்கள் வந்து சீனர்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா உலகின் முதல் கண் வங்கி தொடங்கப்பட்ட இடம் எங்கே அப்படின்னு சொன்னிங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஷின் நிறைய எக்ஸாம்லலாம் கேட்டிருக்க கொஸ்டின் இது வந்து எங்கே அப்படின்னா அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் அப்படிங்கிற பகுதியில் தான் வந்து என்னதுன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண் வங்கி வந்து தொடங்கப்பட்டிருக்கும் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தாவரங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொட்டாஷியம் அப்படிங்கிறது தான் வந்து தாவரங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து முதுகலுமுடன் தோன்றிய முதல் உயிரினம் எதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா மீன் தான் எனது முதுகலுமுடன் தோன்றிய முதல் உயிரினம் அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா மூக்கில் பல் இருக்கும் விலங்கு மூக்கில் பல்லு இருக்கிற விலங்கு எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலை அடுத்த கொஷின் வந்து வயிறும் ஜீரண உறுப்பும் இல்லாத உயிர் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈசலுக்கு வந்து வயிறும் இருக்காது ஜீரண உறுப்பும் கிடையாது அடுத்து வந்து உலகில் அதிக அருங்காட்சியங்கள் உள்ள நாடு உலகிலேயே அதிக அளவு அருங்காட்சியங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா இஸ்ரேலில் தான் அதிக அளவு இருக்குது அடுத்து வந்து பறவைகளின் கண்டம் என அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்திங்கன்னா தென் அமெரிக்கா நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து வரி குதிரை வந்து எங்கே காணப்படும் எந்த கண்டத்தில் பார்த்திங்கன்னா ஆப்ரிக்கா கண்டத்தில் ஆப்ரிக்கா கண்டத்தில் மட்டுமே வரி குதிரை வந்து காணப்படுகிறது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குள்ளே பத்து கொஸ்டின் பார்த்தாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ